இது நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு பக்கம் விலைவாசி பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த வெயில் பிரச்சனை, ஒரு சைடு இந்த எலெக்ஷன் பிரச்சனை, ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. நாடு எங்கே தான் போகுதுன்னு தெரியல. யார்ப்பா இவர் பேசினுங்கிறப்ப ஹெல்மெட் போட்டு என்னப்பா நின்றுட்டு இருக்கப்ப ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க? அதை போப்பா, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் எதற்கு போகணுமே தெரியல, பயமா இருக்குது. 1000 ரூபாய்ல இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் ஃபைன்ன்றாங்க. அப்படியா? அது வந்து வண்டி ஓட்டுறவங்க தானப்பா, நீ நடந்து தானே இருக்க. அட போயா, நான் சம்பாதிக்க 300 ரூபா, அது அவங்க கேக்குற அந்த 1000 ரூபாய் வந்து 10000 ரூபாய் நான் எங்க போய் கட்டுறது? ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு காணாமிக்கிறேன். நேத்து தான் டாக்டர் தலைவலிக்குதுன்னு போனேன். ஆபா வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இப்பதான் மூஞ்சி பகுதி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கவர்மெண்ட் நம்ம நல்லா தானே சொல்லுது, நாலு பேர் நீ ஹெல்மெட் மாட்டு வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகலாம், நீ உன்னோட உயிரை தப்பிக்கும், இதை யோசிக்கவே மாட்டியா? ரொம்ப தான் பண்ற. சோ எப்பா பேசியா? பேசிட்டோம்ப்பா. சரி, அதே கவர்மெண்ட்டை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கோச்சிக்காதப்பா. இதே நம்மளோட அரசு வந்து பல மாடி கட்டிடங்கள் இடிந்து வந்து பல உயிர்களை பலி கொண்ட நிறுவனத்தின் லைசன்ஸ் கேன்சல் செஞ்சுதா? இன்னைக்கும் வந்து ஆற்று மணல கொள்ளையடிச்சுங்க, அவங்களோட லைசன்ஸ் உங்களால ரத்து பண்ண முடியுமா? பல மருத்துவர்கள் தவறான முறையில வந்து சிகிச்சை அளிச்சு நிறைய பேர் இன்னமும் பலி கொண்டிருக்காங்க, அவங்களோட டாக்டர் பட்டத்தையோ இல்ல அவங்களோட லைசன்ஸ் வந்து உங்களால ரத்து செய்ய முடியுமா? இது போல எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. பல ஊழல் மந்திரிகளின் பதவியை உங்களால ரத்து செய்ய முடியுமா? இது போல இருக்கிற இந்த சூழ்நிலையில எவனோ வந்து அவன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு போய் விடணும், இல்ல ஆபீஸ்ல திட்டுவான் பாஸ்ன்னு கொஞ்சம் அவசரமா கழுவி ஹெல்மெட்டை வீட்டுல மறந்து வச்சுட்டு போறவனோட ஆவணத்தை பிடிங்கி அவனை வந்து கோர்ட்ல அலைய வச்சு இது போல பண்றது என்ன வகையில நியாயம்? அது மட்டுமாங்க, அந்த வண்டியை கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த வண்டியை நம்ம திரும்பி மீட்டதுக்கு 2 நாள் ஆகுதுங்க. அந்த 2 நாள் ஒரு சாமானிய மக்களோட சேலரி என்ன ஆகுது, அதில் நம்ம போயிட்டு வர அலைஞ்சல் என்ன ஆகுது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலைங்க, இது சாமானிய மக்களோட குமுறல். இது இது மட்டுமா, இன்னும் சில சாமானிய மக்களின் குமுறல்களை பாருங்க. ஸோ அதே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே உங்களோட விழிப்புணர்வை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஸோ இன்னைக்கு நாங்கள் போகிற சாலை ஒழுங்கா இருக்கா? ஸோ குண்டும் புழியமா பல இடத்துல இருக்கு, ஸோ ஹெல்மெட் போடாமட்டே எங்களுக்கு விபத்து ஏற்படாதா? இன்னைக்கு அண்ணா சாலையில அவ்வளோ பெரிய பள்ளம் விழுந்தது, ஏன் அப்ப நான் ஹெல்மெட் போயிடா என் மண்டை கிழிஞ்சிருக்காதா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஸோ அது மட்டுமா, மது ஒரு மதுவுக்கான விழிப்புணர்வு என்ன சொல்றீங்க, குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அதே சிகரெட் அட்டில் என்ன சொல்றீங்க, ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு தி ஹெல்த் அப்படின்னு போடுறீங்க. ஹெல்மெட்டுக்கு இது போல ஒரு கடுமையான ஒரு விழிப்புணர்வு நீங்க கொண்டு வந்தா போல ஏன் மதுவுக்கும் ஏன் சிகரெட்டுக்கும் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற சாமானிய மக்களோட மன குமுறல். அதே போல இன்னைக்கு தமிழகத்திலயும் சரி சென்னையிலயும் சரி அதிகமா நடந்துட்டு இருக்கிற இந்த செயின் பறிப்பு, கொலை கொள்ளை, சோ இது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேலே சொன்னா போல நிறைய வந்து தவறான முறையில வந்து என்னென்னலாம் பண்றாங்களோ, சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தா, சோ இன்னைக்கு இருக்கிற மக்களோட நிலைமை வந்து ஓகே நம்மளோட அரசு வந்து இந்த அளவுக்கு நம்மள வந்து ஃபோக்கஸா வந்து மத்தவங்களை இது பண்ணும்போது நாம வந்து கரெக்டா இருப்போம், நாம வந்து கரெக்டா நடந்துப்போம், நமக்காக தான் சொல்றாங்க இந்த விழிப்புணர்வு யாருக்காக, சோ நம்ம குடும்பத்துக்காக தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு இன்றைய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா வியர் ஹெல்மெட் என்ற ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்காக இருப்பாங்க. சோ இப்படின்றது தான் ஒரு தாழ்வான கருத்து.